நம்ம கடலூர் தாண்டி வந்தாச்சு. எனக்கு பின்னாடி இந்த ரோடு தெரியுதுல்ல, இதுதான் ரைட் சைடில் போனால் கடலூர். நேராக போனோம் அப்படின்னா நவம்பல் கப்பேர் அப்படின்னு ஒரு இடத்த போய் சேரும். அது எங்கே இருக்குன்னா விழுப்புரத்துலேருந்து பாண்டிக்கு வர வழியில் அந்த கண்டமங்கலம் கிட்ட ஒரு இடம் இருக்குது, நவம்பல் கப்பேர். அங்கே ரைட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரோடுக்கும் வந்து சேர்ந்துடும். ஸோ விழுப்புரம்ன்ற நாகப்பட்டினம் போகிறவங்களுக்கு பாண்டிக்குள்ளே போய் வெளில வர வேண்டாம், அந்த கண்டமங்கலம் வரைக்கும் வந்து அங்கே நவம்பல் கப்பேரில் ரைட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த இடம் இன்னும் நான் முடிக்கல, இந்த பிரிட்ஜை இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கல, இந்த ரூட் வந்து இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. சரி, இதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தான். இப்போ கொஞ்சம் தூரத்தில் ரயில்வே கேட் வரும். இந்த ரயில்வே கேட்டு பூண்டியாங்குப்பம் ரயில்வே கேட், அதுதான் ரொம்ப மாதமாக நடந்துகிட்டு இருந்த வேலை நடந்துருந்தது. கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து வந்திருக்கோம், இப்போ எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே ஃபுல்லாக பைபாஸ் தான். அந்த ரயில்வே கேட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா, அங்கேயும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்மளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைத்தீஸ்வரம் கோயிலில் கொண்டு போய் விட்டுரும். அது வரைக்கும் பக்கமான ரூட்டு. நடுவில் இந்த முட்லூர் மட்டும் ஊருக்குள்ளே போயிட்டு வரணும், ஒரு 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும். அந்த பைபாஸும் முடிஞ்சிருந்தது அப்படின்னா சூப்பர். ஸ்ட்ரெயிட்டாக இதோட வைத்தீஸ்வரன் கோயில் பைபாஸ் தான், வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே கூட இல்லை, அந்த பைபாஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, போன தடவையே பார்த்தோம். அந்த பைபாஸை தாண்டி வெளில கொண்டு போய் நம்மளை விட்டுடும். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். அன்கட் வீடியோ, இது எடிட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே அப்லோட் ஆகும். சரி, கிளம்பலாம். இப்போ சிப்காட் ஏரியா கிட்ட இருக்கோம் கரெக்டா. இப்போதான் இங்க ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆகியிருக்கு, அதனால இந்த பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல மாத்தி ஏத்திக்கிறாங்க. இப்போதான் இங்க இந்த கார் இந்த கா நிக்கிறது, இந்த பஸ் பார்த்து ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலம் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ரயில்வே கேட் வரும், பூண்டியாங்குப்பம் ரயில்வே கேட். இந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 4 ஃபேஸா நடக்குது. 1, விழுப்புரம் டு பாண்டிச்சேரி. அடுத்தது பாண்டிச்சேரியிலிருந்து பூண்டியாங்குப்பம். 3வதா பூண்டியாங்குப்பத்திலேருந்து சட்டநாதபுரம். 4வதா சட்டநாதபுரத்துலேருந்து நாகப்பட்டினம். இதில் இந்த சட்டநாதபுரம் நாகப்பட்டினம் வந்து நான் ஒரு 3 மாதம் முன்னாடி போயிருந்தேன், சுத்தமாக வேலை நடக்கவே இல்லை, இடம் மட்டும்தான் வாங்கி சும்மா அங்கங்கே லைட்டாக நடந்தது தவிர மீதி எல்லாம் அப்படியே இருந்துச்சு. இந்த பூண்டியாங்குப்பம் டு சட்டநாதபுரம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இது மார்ச்லேயே ஓப்பன் ஆகியிருக்கணும், இன்றைக்கி நம்ம மேல இருக்கோம், 3 மாதம் முன்னாடியே ஓப்பன் ஆகிருக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டு. கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. மொத்த ப்ராஜெக்ட்டுமே ஜனவரி 2025 முடிப்போம் அப்படின்னு லோக்சபாவில் நம்ம ஹைவேஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியோட எம்பி கேள்வி எழுப்பினார், இந்த ப்ராஜெக்ட் என்றைக்கு தான் முடியும், இழுத்துகிட்டே இருக்கேன்னு. ஜனவரி 2025 முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சிப்காட்டுடைய பாலம், ஒரு பாலம் வேலை நடக்குது, அதில் தான் ஒரே லைனில் 2 பேருமே விடுறாங்க, போகிறவங்களும் வரவங்களும் ஒரே லைன் வராங்க. அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா இதுவும் வந்து டபுள் லைனாக ஓப்பன் ஆகிடும். ஓபன் செஞ்சிருக்காங்களான்னு பார்ப்போம். ஓபன் ஆன மாதிரி
தான் தெரியுது இங்கேருந்து, பஸ் மேலேருந்து இறங்கி வர மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு சைடு ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு ஓபன் ஆகல. இந்த பாலங்கள் எதுக்குன்னா, ரெண்டு சைடும் உள்ள ஊருக்கு மக்கள் போகணும் அப்படின்னா இந்த பாலத்துடைய லெஃப்டில் எடுத்துக்கணும். இங்கேருந்து போகிறவங்க லெஃப்ட் எடுத்து அப்படியே இறங்கி ஊருக்கு போயிடணும். திருப்பி ஊர்லேருந்து வந்து இந்த பால இந்த ரோடை ஜாயின் பண்ணுறவங்க அந்த ரைட் சைடு வழியாக வந்து ஏறிடுவாங்க. ஓகே, போன தடவை இந்த பாலம் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இந்த சிப்காட் பாலம் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த டிஸ்பிளேயில் ஒரு தடவை கை வச்சுருங்க, டிஸ்பிளே தெரியும். ஆன்ல தானே இருக்கு. ஒரு ஆர்ச் மாரி பண்ணி உள்ள தள்ளியிருப்பாங்கன்னு. அந்த ஆர்ச் இவ்வளோ நாள் இங்கே நடந்துருந்தது வேலை, அதை வந்து இப்போ ரயில்வேக்கு மேலே தள்ளிட்டாங்க. காமிங்களா விஸ்வேஷ்? அந்த அந்த ஆர்ச் ஆக்சுவலாக அங்கே இருந்தது, அந்த சைடு இருந்தது. ஆமாம், ஒரு ஆர்ச் தள்ளிட்டாங்க, இன்னொரு ஆர்ச் தள்ளலை பாருங்கள். ஃபுல்லாக தள்ளி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா, இப்போ இன்னொரு ஆர்ச்சி நம்ம தான் தள்ள போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சைடு என்னென்னா, அந்த ரயில்வே கேட்டுக்கு ரயில்வே கிராசிங் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஆர்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா ரயில்வேக்கு ஹை டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி ஒயர் போயிட்டுருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஒயருக்கு நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் ஒயருக்கு அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணிவிட்டு
அது அப்படியே வந்து இந்த பக்கம் தள்ளிடுவாங்க. இதுக்கு மேல வந்து ஏற்கனவே நான் காமிச்ச வீடியோ தான். இப்ப நம்ம பிரிட்ஜை விட்டு பிரிட்ஜுக்கு கீழ் வழியா வந்திருக்கோம். இப்ப நம்ம நார்மலான அந்த பைபாஸ் மெயின் ரூட்டுக்குள்ள ஏறுறோம். அவ்வளவுதான், இங்க ஏறிட்டோம்னா முட்லூர் தான், சிதம்பரம் முட்லூர்ல வந்து கொண்டு போய் முடியும். அது வரைக்கும் ஃபுல் பைபாஸ்.
பி முட்லூர்னா போனகிரி முட்லூர், சி முட்லூர்னா சிதம்பரம் முட்லூர். முட்லூர்ல ரெண்டு இருக்கு. ஸோ இதுதான் புதுசாக வரப்போகும் டோல், பெரிய டோல். ஆஸ் யூஷுவல் தான் 4x8 இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பர்சன் உட்காடுறதுக்கு. ஸோ இது வந்து இதுக்கு பாண்டிய வண்டி, அவரும் பாண்டிய வண்டி. இதோ பைபாஸ் இருந்ததுன்னா
47 சட்டநாதபுரம் 40 கிலோமீட்டர். அந்த 50 59 கிலோமீட்டர்னா முன்னாடி பார்த்தோம், அதில் இப்போ 40 இருக்குது. அப்படின்னா என்னென்னா 19 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கண்டினியூ பண்ணலாம். கேமராமேன் அவர்களே ஆஃப் பண்ணிவிடுங்க.